Hello friends, welcome to Technology Tamil and channel. So, in our channel, if you want to buy a nice Android phone, what kind of phone you want to buy, what brand you want to buy, what features you want to buy, you don't know, you can see a nice host. So, that's the video we are going to talk about today. So, if you look at this, we have 3 categories. If you want to buy a category, 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 if you want to buy a 40-50,000, if you want to buy a category, if you want to buy a category. So, if you want to buy a category, if you want to buy a phone, if you want to buy a brand, if you want to buy a price, that's what we are going to talk about in this video. So, in the next category, we will talk about the other videos. In this video, we will talk about the video. பொதுவாகவே நம்ம சைடில் ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 7 பிராண்டுக்குள்ளே ஒரு ஃபோன் தான் நம்ம கண்டிப்பாக வாங்குவோம். ஏன்னா இதுதான் கொஞ்சம் பாப்புலராகவும் இருக்குது, பட்ஜெட்டுக்குள்ளேயும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே ஒரு ஃபோன் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஃபோனில் நம்ம நிறையா ஃபீச்சர்ஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு கேமரா, அப்புறம் அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடாது. ப்ராசஸர் அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. மேக்ஸிமம் நம்ம எதிர்பார்க்க வேண்டியது நல்ல ஸ்டோரேஜ் இருக்கணும், நல்ல ரேம் இருக்கணும், அதுக்கப்புறம் பேட்ரி. இதுதான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த வரிசையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது விவோ. விவோவில் நான் பார்த்த வரைக்கும் இந்த ரெண்டு மாடல் நல்லாவே ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒன்று Y12S, இன்னொன்று வந்து Y91i. இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே 10,000 ரூபாய் கீழே தான் இருக்குது. ரெண்டுலேயுமே நல்ல ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, நல்ல ரேமும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பார்த்திங்கன்னா இதில் வந்து 1000 ரூபீஸ் கூட இருக்கிறனால 13MP ப்ளஸ் 2MP பேக் கேமரா கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா 13MP மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பேட்ரின்னு பார்த்தா நீங்கள் 1000 ரூபீஸ் கூட கொடுக்குறனால 5000mAh கிடைக்குது. ஸோ இது ரெண்டே கம்பேர் பண்ணுறப்போ Y12S கொஞ்சம் பெட்டராக தான் தோணுது. Y91i பார்த்திங்கன்னா 4030 தான் கொடுத்துருக்காங்க, பட் அதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்போவுமே 10,000 ரூபாய்க்குள்ளே வாங்கும்போது நம்மளுக்கு முக்கியம் அந்த ஸ்டோரேஜும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேட்ரி தான். ஸோ இது ரெண்டுமே இதில் என்ன பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா Y12S தான் பெஸ்ட்டாக இருக்குது. அடுத்ததாக ரெட்மி. ஸோ ரெட்மிலையும் இதே மாதிரி தான், ரெண்டு ஃபோன் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்தது. இதில் வந்து 9A பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரொம்பவே கம்மி, அதே மாதிரி ஸ்டோரேஜும் ரேமும் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. இதே 9 Prime எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரைஸ் 10,000க்குள்ளே தான் இருக்குது. இருந்தாலும் இதோட கேமராவும் அதிகமாக கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஸ்டோரேஜும் பார்த்திங்கன்னா 64GB வரை கொடுத்துருக்காங்க. இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்ன பார்த்திங்கன்னா 4GB ரேமும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது பேட்ரி ரெண்டுலுமே ஒன்றா தான் இருக்குது, ஆனால் 9 Prime தான் இதில் எனக்கு என்னவோ பெஸ்ட்டாக தோணுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோனுமே கம்பேர் பண்ணி தான் நம்ம வாங்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓப்போ. ஓப்போலையும் ரெண்டு ஃபோன், ஒன்று வந்து லீஸ்ட் ப்ரைஸ்லையும் ஒன்று வந்து டாப் மாடல்லையும் இருக்குது 10,000க்குள்ளே. ஸோ இது ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது ரெண்டுலேயும் எந்தளவுக்கு ஒன்றும் வித்தியாசமாக தெரியலை. ரெண்டுலேயுமே வந்து 3GB RAM 32GB தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ ஓப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுங்க. அடுத்தது போக்கோ. ஸோ போக்கோ C3 ரொம்ப ஒரு ஆவரேஜான ப்ரைஸில் ஆவரேஜான ஃபீச்சர்ஸோடு தான் கொடுத்துருக்காங்க. ரெட்மியோட கம்பேர் பண்ணுறப்போ போக்கோ இங்கே கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. 3GB RAM 32GB ஒரு ஆவரேஜான ஸ்டோரேஜ் தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது ரியல்மி C15. ஸோ இவன் எல்லாத்தையும் விட கொஞ்சம் அதிகமாகவே 6000mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸும் பார்த்திங்கன்னா 9200 ஒரு 6000mAh பேட்டரி கிடைக்குது அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான ஃபோன்னே சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ரெட்மி 9 Prime இதை கம்பேர் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது ஹானர் 9A. இவனும் அதே தான், ஒரு டீசெண்டான ப்ரைஸில் ஒரு ஆவரேஜான ஃபீச்சர்ஸோட ஃபோனை கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் 5000mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. 3GB RAM 64GB வரைக்கும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல பெஸ்ட் ஃபோன்னே சொல்லலாம். பொதுவாகவே 10,000க்கு கீழே நம்ம ஒரு ஃபோன் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து நம்ம பேட்டரியும் ஸ்டோரேஜும் மட்டும்தான் பார்க்கணும். ஸோ ஸ்டோரேஜ் கூட கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ரேம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்டோரேஜ் கம்மியாக இருந்தால் நம்ம வந்துட்டு மெமரி கார்டு அந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்கிறப்போ நமக்கு ஃபோன் வந்து ரொம்பவே ஹேங் ஆகும். நான் சொல்கிறது எல்லாமே ஒரு 10,000க்கு கீழே வாங்கக்கூடிய ஃபோனுக்கு மட்டும். ஸோ இதில் நம்ம பேட்டரி அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும், ப்ளஸ் ரேம் அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். கேமரா வந்துட்டு எப்போவுமே 10,000க்கு கீழே சும்மா 13MP 2MP 8MP கொடுப்பாங்க, ஆனால் எதுவுமே ரொம்ப ஒரு நல்ல குவாலிட்டியில் கிடைக்காது. ஸோ அதை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஃபோன் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதா, அதுக்கப்புறம் அதோட பேட்டரி நல்லா இருக்குதா, இது மட்டும் தான் நம்ம பார்த்து ஒரு 10,000க்கு கீழே வாங்கக்கூடிய ஃபோன் வாங்கணும். ஸோ இப்போ நான் இந்த சாட்டில் வந்துட்டு ஓவராலாக மொத்தமாக எவ்வளோ ஃபோன்ஸ் இருக்குது, இப்போ லான்ச் ஆனதில் 10,000க்கு கீழே என்னென்ன ஃபோன்ஸ் இருக்குன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த சாட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஃபோனை வாங்குங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்ததில் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னா ரெட்மி 9 Prime தான். ஸோ அதை கொஞ்சம் பாருங்கள், பிடிச்சிருந்தா அந்த ஃபோனே வாங்குங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக்கும் பண்ணிருங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சோ இது போல இன்னொரு வீடியோல வந்து உங்களை நான் மீட் பண்றேன். அண்டில் தென், பை ஃப்ரம் ஜி.